ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. 2018 கஜா சைக்கிள் வந்து நான் சொன்ன தேதியில சொன்ன லொகேஷன்ல கிராஸ் ஆச்சு. என் ஃபோர்காஸ்ட் வந்து 1 வருஷம் 7 மாதத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனது. நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து 15 செட் ஆகும்னு சொன்னாங்க. பட் கடைசியில் அவங்களும் மாற்றிக்கிட்டாங்க. 28 வடகிழக்கு பருவமழை செட் ஆச்சு. அந்த முதல் நாள் கூட சென்னையில் பலத்த மழை பெய்யும்னு அவங்களால சொல்ல முடியல. வரப்போகிற காலங்களிலையும் 21-23 தென் அப்புறம் 24-29 இருக்கிற பீரியடில் ஒரு டிப்ரெஷன் செட் ஆகி அது கரைக்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட 27 வந்துடும். ஸோ அந்த சமயத்தில் அந்த டிப்ரெஷன் வந்து கரைக்கிட்ட வந்து வீக் ஆகி நமக்கு தமிழகத்திற்கு புயல் பாதிப்பு ஆபத்து ஏதேனும் இருக்கா சார்? தமிழகத்துக்கு குறிப்பாக 2 புயல் கடையை கடக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 3 புயல் சின்னங்கள் உண்டு, 2 புயல் நிச்சயமாக உண்டுன்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து பட் வார்னிங் என்னன்னா, மழை வந்து டிசம்பருக்கு அப்புறம் தொடரும் போது பொங்கல்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான பண்டிகை. ரெண்டாவது அறுவடை காலகட்டம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பெரிய என்னுடைய டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 1000 பிஹெச்டி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க. நிறைய புஸ்தகங்களில் என்னுடைய ரிசர்ச் வந்து கோட் பண்ணுறாங்க. விஞ்ஞானம் மிகப்பெரிய விஞ்ஞானம். இதை வந்து ப்ராப்பராக அரசாங்கமும் இந்த பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களும் ஹேண்டில் பண்ணும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆயுதம். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் வானிலை ஆய்வாளர் புயல் ராமச்சந்திரன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு புயல் ராமச்சந்திரன் சார். வணக்கம். எனக்கு இந்த புயல்ன்றது பொருள்லாம் வேண்டாங்க, நான் வந்து வானிலை ஆராய்ச்சியாளர் தான். அது வந்து எப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் உள்ளபடி சொல்றது வந்ததுன்னா, இந்த வானிலை ஆராய்ச்சியில வந்து என்னுடைய எண்ணமே வந்து இயற்கை நிகழ்வுகள் வந்து 48 hours 72 hours முன்னாடி சொல்றதுனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த உபயோகமும் கிடையாது. முட்கூட்டியே சொல்லணும், ஒரு கணிப்புன்றதை விட குறிப்பா கரெக்டா சொல்லணும். ஏன்னா ப்ரெடிக்ஷன்ற வார்த்தை வந்து விஷயம் தெரியாதவங்க சொல்றது, பூரணமா விஷயம் தெரியாதவங்க கெஸ் பண்ணி சொல்றதுதான் ப்ரெடிக்ஷன். ஃபோர்காஸ்ட்ன்றது துல்லியமா சொல்றது. ஸோ என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதோட ப்ரீவியஸ் இயரை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்க இந்த வருஷம் இயல்பை பத்தி நம்ம பேசலாம். எஸ் சார், இந்த 2020 பொறுத்த வரையில் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த தமிழ் மன்றம்ன்ற வெப்சைட் மூலமா நான் பார்த்திருந்தேன், நிறைய விஷயங்கள் நீங்க அப்டேட் கொடுத்துட்டே இருந்தீங்க. நிறைய ஏற்கனவே முன்கூட்டியே உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஏற்கனவே கணிக்கப்பட்டது சரியாக தான் தற்போது வரை நடந்துட்டு இருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரையில எப்படி இருக்க போகிறது? இந்த 2-3 நாட்களாகவே தமிழகத்தில் பரவலா மழை பெய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை ஏற்கனவே நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுதா நடந்துட்டு இருக்கா? துல்லியமா நடந்திருக்குன்னு நான் என்னால பெருமையா சொல்லிக்க முடியும். இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குதுன்றது வந்து குறிப்பா நான் சில பழைய நிகழ்வுகள் பத்தி சொல்ல விரும்புறேன். 2018 கஜா சைக்கிள் வந்து நான் சொன்ன தேதியில சொன்ன லொகேஷன்ல கிராஸ் ஆச்சு. என் ஃபோர்காஸ்ட் வந்து 1 வருஷம் 7 மாதத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனது. இப்ப இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை கடைசி வாரம் அக்டோபர் கடைசி வாரத்தில் செட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து 15 செட் ஆகும்னு சொன்னாங்க. பட் கடைசியில் அவங்களும் மாற்றிக்கிட்டாங்க. 28 தான் வடகிழக்கு பருவமழை செட் ஆச்சு. அந்த முதல் நாள் கூட சென்னையில் பலத்த மழை பெய்யும்னு அவங்களால சொல்ல முடியல. அதுதான் வருத்தமான விஷயம். என்னுடைய ஃபோர்காஸ்ட் பிரகாரம் 28-31 வரைக்கும் மழை இருக்குன்னு கொடுத்துருந்தேன். எக்ஸாக்ட்லி 28 அன்னைக்கு கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் சென்னையில் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இப்போ நடக்கிற இந்த நிகழ்வுகள் கூட என்னுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூஸில் கொடுத்துருக்கேன். 7-17 வரைக்கும் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பரவலாக மழை கிடைக்கும்னு கொடுத்துருந்தேன். நவம்பர் 7 லேட்டாக ஆரம்பித்தா கூட இந்த 7-17 கிடைச்ச மழை வந்து நம்மளுடைய டெஃபிஷியன்சி வந்து 47% இருந்தது இப்போ below 20% கிட்டத்தட்ட வந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாடு விட மத்திய தெற்கு தமிழ்நாட்டில் மழை அதிகமாக பெஞ்சிருக்கு. வடக்கு தெம்பரம்பாக்கம் ஏரி வந்து ரொம்ப இருக்கிறது காரணம் வந்து ஆந்திராலேருந்து வர தண்ணி. நம்மளுடைய மழை வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல 19 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட சென்னை சுற்றுப்புறத்துல வந்து அவ்வளோ பெரிய மழை ஒன்றும் கிடைக்கல.
ஆனா மத்திய தெற்கு மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல எல்லா விதமான ஏரிகளும் ரொம்பி விட்டது, இன்க்ளூடிங் வீராணம் ஏரி. அதனால தமிழ்நாடு, வடக்கு தமிழ்நாடு மக்கள், எஸ்பெஷலி சென்னையில இருக்கவங்க, வெள்ள பயம் தேவையில்லை என்பது என்னுடைய நம்பிக்கையான விஷயமா சொல்ல முடியும். சார், இந்த 7 to 17 ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டபடி சரியா கணிக்கப்பட்டது நடந்திருக்கு அப்படின்றீங்க. இன்னைக்கு 17, இதற்கு பிறகு அடுத்த கட்ட நாட்கள் எப்படி இருக்கும்? இந்த டிசம்பர் மாதம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நான் கேட்கக்கூடிய அதாவது பயமே அதுதான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் சொல்றேன். 21 to 23 அந்த 2 நாள் திருப்பி மழை இருக்கும். தென் 23 இந்த மாச கடைசி வரைக்கும் இருக்கிற பீரியட், கிட்டத்தட்ட டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கிற பீரியட்ல வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையினால மிக பரவலான மழை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். குறிப்பா மத்திய அண்ட் தெற்கு தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமான மழையும், வடக்கு தமிழ்நாட்டுக்கு இயல்பை விட அதிகமான மழையும் கிடைக்கும். அதனால வந்து வெள்ள பயம்ன்றது மத்திய தெற்கு தமிழ்நாட்டுக்கு நான் திருப்பி திருப்பி வார்னிங் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்கள் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இந்த செய்தியை கிட்டத்தட்ட 2 முன்னாடி எடுத்து நின்றிருக்கு. சார், இப்போ நிறைய பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, துரித பணிகள், அரசு இந்த மழை வெள்ளத்தை எப்படி எல்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு. பட் நீங்க ஒரு கேப் சொல்றீங்க, அந்த 4 கேப்புக்கு பிறகுதான் மீண்டும் மழை தொடரும்ன்றீங்க, சரியா? ஆமாங்க, இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம், பட் வந்து பயப்படக்கூடிய மழை, அதிகமான மழை. இப்ப தீவிரமா பெஞ்சிருக்க, 2 பெஞ்சிருக்க மழை வந்து நான் சொல்லிருக்க பீரியட்ல தான் இருக்கேன், 7th to 17th. ஸோ அதே மாதிரி 21st to 23 இருக்கிற மழை வந்து இயல்புக்கு அதிகமான மழை தான் நான் கொடுப்பேன். அதாவது தமிழ் நம்மளுடைய IMD-யோட சென்னை வெப்சைட் RMC அப்படின்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா மேலேருந்து 4 காலம் ரெயின்ஃபால் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி ரெயின்ஃபால் கிராஃப் ஒன்று கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பீக் ரெயின்ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அந்த கிராஃபில் எதெல்லாம் பீக் ஹிட் ஆகிருக்கோ அதெல்லாம் நான் கொடுத்த தேதியில் இருக்கும். ஸோ என்னுடைய குறிப்புகள் சரியாக இருக்கான்னு நானே வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி, ஆஃப்டர் அதாவது எக்ஸாம் எடுத்துட்டு ரிசல்ட் பார்க்குற மாதிரி ஒரு மாணவனோட மனநிலையில் தான் நான் அப்ரோச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் துல்லியமாக வந்திருக்கிறது. வரப்போகிற காலங்களிலையும் 21 to 23 தென் அப்புறம் 24 to 29 இருக்கிற பீரியடில் ஒரு டிப்ரெஷன் செட் ஆகி அது கரைக்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட 27 வந்துடும். ஸோ அந்த சமயத்தில் அந்த டிப்ரெஷன் வந்து கரைக்கிட்ட வந்து வீக்காகி நிறைய மழை கொடுக்கும். புயலாக கரையை கிடக்கும்னு நான் நம்பலை. அந்த டிப்ரெஷன் வந்து கரைக்கிட்ட வந்து நிறைய மழையை கொடுக்கும், அந்த மழையும் வெள்ள அபாயத்தை உருவாக்கும். அதனால வந்து இது வந்து இந்த 1 ஏற்பாடு பண்ண முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. எவ்வளோ பெரிய எஃபர்ட்டாக இருந்தாலும் இந்த மழை பெய்யும்போது வெள்ளம் வந்ததுக்கப்புறம் போய் தற்காத்துக்கிறதுன்றது தவறு. என்னுடைய குறிப்புகள் 1 முன்னாடி இருக்குது. இப்போ 1 முன்னாடி இருக்கும்போது இந்த 1 திட்டமிட்டு இருந்தான்னா எவ்வளோ பெரிய வெள்ளத்திலையும் பாதிப்புகளை ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம மக்களுக்கு காப்பாற்றுறதுலையும் நம்மளோட ப்ரிப்பேர்னஸையும் யூஸ் பண்ணிருக்கோம் சார். வருங்காலங்களில், அடுத்து வரும் நாட்கள்ல வந்து நமக்கு தமிழகத்திற்கு புயல் பாதிப்பு ஆபத்து ஏதேனும் இருக்கா சார்? தமிழகத்துக்கு குறிப்பா 2 கடையை கடக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 3 சின்னங்கள் உண்டு, 2 நிச்சயமா உண்டுன்னு கொடுத்துருக்கேன். அதுல வந்து தொண்டியிலையும் தொண்டியிலேருந்து ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒரு சைக்ளோன். 2 சைக்ளோன் வந்து கோடிக்கரையிலேருந்து கடலூருக்குள்ள இருக்கிற சைக்ளோன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த 2 புயல் வந்து கிட்டத்தட்ட பொங்கல் சமயத்தில் இருக்கும். இந்த முதல் புயல் வந்து டிசம்பர் கடைசி வாரத்தில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த புயல் சின்னங்களில் வந்து 2 புயல் தான் பாதிப்பு ஜாஸ்தி உண்டாகும் நான் நம்புகிறேன். அதனால் அதையும் நானும் வந்து எனக்கு சேட்டலைட் இமேஜ் கிடைக்காது 1 முன்னாடி. என்னுடைய அனாலிசிஸ் இன்டர்நேஷ்னல் அனாலிசிஸ்லாம் யாரும் 1 முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே கெஸ்ட் ஒர்க்கு தான். வேற எண்ணுதல இருக்கிற சயின்ஸ் பிரகாரம் நான் இத்தனை வருஷங்கள் சொல்லியிருக்க அனுபவத்தினால இந்த புயல் நிச்சயமான பாதிப்பை உண்டாக்கும்னு நான் நம்புறேன். அதனால தற்காப்பு நடவடிக்கைக்கு அரசாங்கமும் மக்களும் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த பருவமழை அப்படின்றது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரியா சரியான நேரத்தில் கிளம்பி சரியான நேரத்தில் டெஸ்டினேஷன் போய் சேர்றதெல்லாம் வந்து தவறான அணுகுமுறை. இன்டர்நேஷனலி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையின் நீட்சி, அதாவது எப்படி தென்மேற்கு பருவமழை வந்து அக்டோபர் கடைசி வரைக்கும் நிகழ்ந்ததோ அது மாதிரியே இந்த முறை வடகிழக்கு பருவமழை வந்து டிசம்பரையும் தாண்டி மழை கொடுக்கும் அப்படின்றத நான் பூர்ணமாக நம்பிட்டு இருக்கேன். அதோட கடைசி லெக் தான் வந்து 2 வரைக்கும் தொடரும்னு என்னுடைய குறிப்புகள்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த வருஷத்து குறிப்பு ரெடி ஆயிடுச்சு, மோஸ்ட்லி இந்த இன்னொரு 1 ரிலீஸ் பண்ணிடுவேன். பட் வார்னிங் என்னன்னா மழை வந்து
டிசம்பருக்கு அப்புறம் தொடரும் போது பொங்கல்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான பண்டிகை. ரெண்டாவது அறுவடை காலகட்டம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பெரிய மழை வரப்போதுன்னா முன்கூட்டியே அறுவடை செய்யறதுக்கோ அதுக்குண்டான தற்காப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ மக்களுக்கு இந்த மாதிரியா முன்னெச்சரிக்கை தேவைப்படுகிறது. சார், கடலோர மாவட்டங்களில் தற்காப்பு நிலை அதிகப்படியா மேற்கொள்ள வேண்டிய இருக்குமா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை? ஏன்னா நேற்றைக்கு வந்து கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிகப்படியான மழை பொழிந்தது நம்மளால பார்க்க முடியுது. சென்னையை பொறுத்தவரை நீங்க சொல்றீங்க ஆந்திராவில் பெய்த மழைதான் செம்பரம்பாக்கத்துல தண்ணி வந்து நிரம்பி இருக்கிறதுன்றீங்க. அதாவது சென்னைக்கு வந்து அந்த ஒரு நாள் 19 சென்டிமீட்டர் பெஞ்சது, பாக்கி அதுவும் ஸ்ரீபெரும்புதூர் அந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் பெஞ்சதே தவிர கோர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய மழை கிடையாது. 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் ஈவன் கோஸ்டல் ஜோனில் தான் பெஞ்சிருக்கு. நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கத்துலாம் 3 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த மழையினால சென்னையில் வந்து வெள்ள பாதிப்பு கிடையாது. அடையாறில் வெள்ளம் வருது அப்படின்னா நம்மளுடைய 3 லேக் இருக்குது, ரெட் ஹில்ஸ் இருக்குது, புழல் இருக்குது, அதுக்கப்புறம் செம்பரம்பாக்கம் இருக்குது. இல்லை ரெட் ஹில்ஸ் புழலை விட செம்பரம்பாக்கம் லேக் ஃபுல்லாக இருக்கிறது காரணம் வந்து ஆந்திராலேருந்து வர தண்ணி, கொசத்தலை ஆறில் ஆந்திராலேருந்து வர தண்ணி. அதனால வந்து செம்பரம்பாக்கத்து தண்ணி சேர்ந்திருக்கு தவிர மழையினால அங்கே சேர்ந்திருக்குன்றது சொல்ல முடியாது. ஆந்திராவில் பெஞ்ச மழை ஆந்திராவில் ஏற்கனவே அவங்களோட நீர்த்தேக்கங்கள் ரொம்ப இருக்கனால அவங்க வழி விடுறாங்க. ஸோ நம்மளும் அந்த லெவலை மெயின்டைன் பண்ணும்போது வெள்ள அபாயங்கள் குறைவு. ஆனால் கோஸ்டல் ஜோனில் பெஞ்சிருக்க மழை இப்போ இருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து தென்மேற்கு தென்கிழக்கு அரபிக்கடலில் இருக்கு. என்னோட குறிப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு புயல் வந்து அரேபியன் ஏமன் நாட்டை வந்து இந்த மாச கடைசிக்குள்ள கடக்கும்னு கொடுத்துருக்கேன். அந்த லாஸ்ட் லைனே நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வும் போது கூட நம்ம வங்காள விரிகுடாலேருந்து ஈரப்பதமான காற்று மழை உண்டாக்கக்கூடிய மேகங்களையும் நம்மளுடைய கரையோர மாவட்டங்களில் இருக்கும். அதனால வந்து கரையோர மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் மழை இருக்கிறதுக்கு மிக சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். வரப்போற காலகட்டத்தில் நான் சொல்றது டேட்ஸ் கொஞ்சம் முக்கியம். அது வந்து என்னுடைய ஃபோர்காஸ்ட் பப்ளிஷ் ஃபோர்காஸ்ட்ல இருக்கு. எல்லாமே நான் மெமரியில் பண்ணிட்டு இருக்கிறத விட நான் அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுனால நான் இதை விட்டு அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. 2021 பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கேன். ஸோ 2020 நான் கொடுத்துருக்க டேட்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். மக்கள் நிச்சயமா தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்போது தங்களுடைய பாதிப்புகளை குறைச்சிக்கொள்ளலாம். இந்த வருஷம் மழைகழ்வுகள் எல்லாமே தென்மேற்கு வங்கக்கடல், அதாவது ஸ்ரீலங்கா அண்ட் கேரளா ஒட்டி இருக்கிற இடத்துல நிலை கொள்ள போகிற காற்றழுத்த தாழ்வு நிலையினால வரப்போற மழைகள், அந்த மழை நிச்சயமாக தெற்கு மத்திய தமிழ்நாட்டின் பாதிப்புகளை அதிகமாக உண்டாக்கும். புயல் சின்னம் வர்றதெல்லாமே வந்து தெற்கு தமிழ்நாட்டுக்கு முதல் புயலும் அடுத்த புயல் வந்து மத்திய தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் குறிப்பாக கொடுத்துருக்கேன். அந்த லொகேஷன் வச்சுக்கிட்டே நீங்க வந்து எந்த ஜோன்ல வந்து மழை ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். குறிப்பா சொல்றதுன்றது வந்து 11th hour ஃபோர்காஸ்ட் வந்து நம்ம IMD சொல்றாங்க 48 மணி நேரம், 72 மணி நேரம் அந்த ஃபோர்காஸ்ட் ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது. பட் அவங்களால இந்த மாதிரியே முன்கூட்டி சொல்ல முடியலன்றது என்னுடைய வருத்தம். அதாவது அவங்களோட குறைபாடுன்றது அவங்களோட விஞ்ஞானத்துல தானே தவிர தனி மனித இயக்கத்துல குறைபாடு நான் கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுங்க. ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி கொடுத்துட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னா போக முடியாது. அவங்களுக்கு ப்ராப்பரான சயின்ஸ் இருக்கிறத கொடுக்கும்போது அவங்களால என்னை விட துல்லியமா சொல்ல முடியும். அதுக்கு உதாரணம் ISRO சக்சஸ். சார், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரி மில்லிமீட்டர் அளவு அதிகப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல எந்த மாதிரி? வெள்ள பாதிப்பு இருக்கு, எக்ஸஸா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கிளீனா கொடுத்துருக்கேன். அது வந்து நான் முன்னாடி கொடுத்தது. ஐ கனாட் கோ பேக் ஆன் மை வேர்ட், ஐ கனாட் கரெக்ட் மை டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு ஆன்லைன்ல போய் நான் கரெக்ட் பண்ணா எடிட்டட் அப்படின்னு கிளீனா காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு மேலே என்னுடைய டாக்குமெண்ட் வந்து academia.edu அப்படின்னு இன்டர்நேஷனல் பேஸ்ட் வெப்சைட்லையும் பப்ளிஷ் ஆகுது. என்னுடைய டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 1000 பேர் PhD டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. நிறைய புஸ்தகங்களில் என்னுடைய ரிசர்ச் வந்து கோட் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுடைய வேத விஞ்ஞானத்துக்கு உண்டான பெருமையை தவிர ராமச்சந்திரனுக்கு உண்டான பெருமை கிடையாது. ராமச்சந்திரன்ற ஒரு பில்டிங்கில் இருக்க ஒரு மூலையில் இருக்க ஒரு கல் அளவு தான். இந்த விஞ்ஞானம் மிகப்பெரிய விஞ்ஞானம். இதை வந்து ப்ராப்பரா அரசாங்கமும் இந்த பத்தி விஷயம் தெரிஞ்சவங்களும் ஹேண்டில் பண்ணும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இது வந்து இயற்கை முன்னறிவு இல்லை, இது பெரிய ஆயுதம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கன்னா தொடர்ந்து 3 வருஷங்கள் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை வறட்சியை உண்டாக போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லும் போது அரசாங்கம் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய எவ்வளவு அழகாக திட்டமிட முடியும். இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2009 மிக மோசமான பருவமழையை இந்தியா சந்திக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் WMO IMD இந்த வருஷம் 72 இயர்ஸ் இல்லாத மிக மோசமான வறட்சியை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்னு சொல்றாங்க.
முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுன்றது வந்து போஸ்ட்மார்டம் பண்ற மாதிரியா? உபயம் கிடையாது. முன்கூட்டியே சொல்றதுதான் வானிலை அறிக்கை. அது செய்யணும்ன்றதுதான் என்னோட ஏக்கம். இன்றைக்கு சென்னை வானிலை மைய இயக்குனர் நான் கொடுத்த என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவர் கொடுத்திருக்கிறது 18, 19, 20 எல்லாம் கனமழை இருக்கும் எல்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவருடைய ப்ரெடிக்ஷன் எப்படி பாக்குறீங்க? இப்ப இது இந்த 7-17 வார்னிங் அவங்ககிட்ட இருந்து வந்ததா? நான் சொல்ல 28 பெஞ்ச மழைக்கு சென்னையில பெரும் மழை இருக்குன்னு அவங்க கிட்ட வார்னிங் வந்ததா? நீங்க நல்லா IMD வெப்சைட் ரெகுலரா போய் பாத்தீங்கன்னா 28 அவங்க கொடுத்த வார்னிங் வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாவட்டங்கள், ஆனா பெஞ்ச மழை ஃபுல்லா நார்த் தமிழ்நாட்டுல. சோ நான் வந்து இது வந்து திருப்பி திருப்பி சொல்றது, அவங்க சார்ந்திருக்க விஞ்ஞானத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு. கணினி மூலமா கணிக்கப்பட்டதை தான் அவங்க வாய்மொழியா சொல்றாங்க, ரேடர் இமேஜஸ் வச்சுட்டு கடைசி நேரத்துல பண்றாங்க. இது IMD மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து இந்த 48 மணி நேரம், 72 மணி நேரம் ஃபோர்காஸ்ட் சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆக்சுவலா உலகத்துல இருக்கிற அத்தனை வெதர் ஃபோர்காஸ்டர் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே ரேடர் இமேஜஸோ சேட்டலைட் இமேஜஸோ இல்லாம இவங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. அது வந்து விஞ்ஞானம் சார்ந்து இருக்காங்கன்றத நான் குறையா சொல்ல, அந்த விஞ்ஞானத்தோட லிமிடேஷன்ஸ் பத்தி தான் நான் சொல்றேன். லிமிடேஷன்ஸ் தான் முக்கியம். இதே ப்ரெடிக்ஷன் வந்து இந்திய வானிலை மையமும் உங்களுக்கு ஏறக்குறைய அதுல கூட உடன்பாடு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கொடுக்கலையே, நான் கொடுத்துருக்கிறது போன வருஷங்க, அதுதான் சொல்ல வரேன். நான் சொல்றது வந்து போன வருஷம் நவம்பர் மாசம் 20 என்னோட பப்ளிக் ஃபோர்காஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு சப்போர்ட், அப்ப எனக்கு அந்த போன வருஷம் 20 நவம்பர் 20 எனக்கு சாட்டலைட் இமேஜ் கிடைக்காது, ரேடர் இமேஜ் கிடைக்காது, MGO ஆசிலேஷன் பத்தி டீட்டெயில்ஸ் கிடைக்காது, வேர்ல்டுல இருக்க எவ்வளோ லீடிங் சென்டர்ஸுமே 3 மாசத்துக்கு மேல MGO கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன உபயோகம்? ஸோ முன்கூட்டியே சொல்ல, இப்ப நீங்க வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒரு ஹரிக்கேன் வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல ஃபார்ம் ஆயிருக்கு. என்னுடைய ஃபோர்காஸ்ட்டு, அதே ஃபோர்காஸ்ட் தமிழ்நாடு மன்றத்துலேயும் சரி அகாடமியாலையும் சரி, 2020 குளோபல் வெதர் ஃபோர்காஸ்ட்னு இருக்குது. அதில் போய் பாருங்கள், நான் கொடுத்த தேதியில் அங்கே ஹரிக்கேன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இப்போ பசிபிக்கில் வந்து டைஃபோன் இருக்குது, நான் சொன்ன தேதியில் அங்கே இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனி மனிதன் ரொம்ப லிமிட்டட் நாலேஜோட, ஆனால் இந்த விஞ்ஞானத்தை டிபெண்ட் பண்ணுறதுனால இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியறதுன்னு போது, இதில் வந்து குறைபாடுகளை பார்க்கறத விட நிறைவுகளை பாருங்கன்றேன். நான் பாதி டம்ளர் பாயசம் கொடுக்குறேங்க, பாக்கி பாதி டம்ளர் காலியா இருக்குன்னு சொல்றதுக்கு போல பாக்கி ஏன் இவரால் ஃபில் அப் பண்ண முடியும்னு யோசிப்பானுங்க. அது வந்து என்னுடைய குறைபாடுகளை தவிர இந்த நான் சார்ந்திருக்க விஞ்ஞானத்தின் குறைபாடுகள் இல்லை. அதனால ராமச்சந்திரனை மறந்துட்டு வேதிக் மீடியாலஜியோட உன்னதத்தை உணர்ந்து இந்திய அரசாங்கம் இதை கையில எடுத்துக்கணும்னு நான் திருப்பி 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 ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ரிக்வஸ்ட் கேட்கறேன். உங்க மூலமாவும் அந்த ரிக்வஸ்ட நான் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். சார், இறுதியா ஒரே கேள்வி திரு ராமச்சந்திரன் சார், அதாவது இந்த 2 புயல்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க, அதே போல மழையளவு அதிகமா இருக்கும், வெள்ளம் வரும்ன்றீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஏன்னா மக்கள் வந்து இதுல தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் கிடையாதுன்ற நான் துல்லியமா நம்புறேன். மத்திய தெற்கு தமிழ்நாட்டில் வெள்ளம் உண்டு. ரெண்டாவது, வெள்ளம் உண்டுன்றது வந்து வரப்போற காலங்கள், குறிப்பா சொல்றதுதான் இந்த நவம்பர் மாதம் கடைசியில் ஆரம்பித்து அதோட இயல்பு நிலைக்கு அதிகமான மழை பெஞ்சு வெள்ளம் வரும். ஸோ மக்கள் வந்து வடிகால்களையும் தங்களுடைய முக்கியமான பாதுகாப்பு விஷயங்களையும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கலை. புயலை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க 2 புயலில் ஒரு புயல் ரொம்ப தீவிரமான புயலாக இருக்கும், அது பொங்கல் சமயத்தில் வர புயல். ஸோ அந்த சமயத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது, மனித தனி மனிதர் ஒத்துழைப்பு இல்லாமல் அரசாங்கத்தில் ஓரளவுக்கு மேலே எஃபெக்டிவாக பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தேதியை வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிறது, உங்களுடைய உதவி நான் தேவைப்படுறது. ஸோ அதனால் அந்த தேதியை நீங்கள் திருப்பி சொல்லணும். நான் என்னுடைய ஃபோர்காஸ்ட்டை இருக்கு, அந்த தேதியை சொல்லிட்டீங்கன்னா இந்த தேதியில் அவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காரு. வந்த இப்போ வந்து எத்தனையோ விஷயங்கள் சொல்லி நடக்காமல் போயிட்டுருக்கு, பட் நான் சொல்லி நடந்ததுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு. ஸோ அதனால் இந்த வருஷம் நடந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் பேர் லிசன் பண்ணிருக்காங்க, தற்காத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு உந்துதல் கொடுக்கும். அதனால் மக்கள் வந்து அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு தங்களை தற்காத்து கொள்ள என்னுடைய வார்னிங் டேட்ஸை வந்து கிளீனாக ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பல நேரங்களில் உண்மையாகி இருக்கு. அந்த உண்மையானதுக்கு எல்லாவற்றிற்கும் என்னிடம் தரவுகள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல இப்ப நீங்க கொடுத்திருக்கிற தகவல்களையும் நேயர்களுக்கும் அதே போல போய் சேர வேண்டியவர்களுக்கும் அவர்களுடைய செவிகளுக்கும் போய் சேரட்டும் நிச்சயமா. அதாவது என்னுடைய ஃபோர்காஸ்ட் பத்தி நான் அப்பப்போ என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து நான் வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
என்னோட ஃபேஸ்புக் லிங்க்குமே வந்து என்னுடைய தமிழ்நாடு மன்றம் பேஜ்லயே லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து போனாங்களாலே 2015 வெள்ளம் நான் சொன்ன பிரகாரம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பேசும் தலைமைன்னு என்ன ஆனர் பண்ணாங்க. பட் இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆனர்ன்றது வந்து ஒரு முல்ட்ரீடம் வைக்கிற மாதிரி இருக்கே தவிர, உண்மையா வந்து இது முன்னாடியே சொல்லி நாங்கள் அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்துட்டோம் அதனால இழப்புகள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்னைக்குதான் என்னுடைய குறிப்புகளோட சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். மிக நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வடகிழக்கு பருவமழையை மக்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதே போல ரெண்டு புயல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுல ஒரு புயல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இது மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசி வைக்க நன்றி திரு ராமச்சந்திரன் சார். நன்றிங்க, சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.